ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமே டீமன்ஸோட எஸ்காலிபர் அகாடமி எபிசோடு 4 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி நான் ப்ளே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில் லைக்னா அழுத்தி வச்சுக்கோங்க. சிறுவாங்க மட்டும் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்கில் ஒரு பாலைய சீனை தான் காட்டுறாங்க. இதில் நம்ம லியோனஸும் ஒரு ஹீரோ வாழ்ந்துருக்கான். இதில் நம்ம லியோனஸும் அங்கே இருக்க வில்லேஜஸ் கூட அங்கே இருக்க ஒரு கேவுக்கு போயின்னு அங்கே இருக்க எல்லாருமே நம்ம லியோனஸ் அதனால ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா நம்ம லியோனஸ் தான் அங்கே இருக்க ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு வாட்ச்மேன். என்ன நம்ம லியோனஸே அங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனும் வந்திருப்பான். நம்ம லியோனஸோட வேலையே அப்ப என்னதுன்னா இந்த மாதிரி டீமன்ஸ் எல்லாம் அழிக்கிறது, அதுவும் இல்லாம இந்த நாட்டை அமைதியா வைக்கிறது. இப்படியே இவங்களும் பேசினே அந்த ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. ஆனா இவங்க வந்தோடனே அந்த ஏரியா பார்த்து நம்ம லியோனஸே ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஏன்னா அந்த ஏரியா மொத்தமே காலியா இருக்கு. இதனாலேயே நம்ம லியோனஸும் ஏன் இது காலியா இருக்கு அப்படின்னு பின்னாடி திரும்பி கேட்க பின்னாடி பார்த்தா அந்த வில்லேஜரையே காணும். நம்ம லியோனஸ்க்கும் நல்லாவே புரியுது, இது வந்து ஒரு ட்ராப் தான். இவங்க வந்து வேணும்ட்டு என்ன மாட்டை வைக்கணும்னு இப்படி பண்ணிருக்காங்க போல. இப்படி ஒண்ணு நினைச்சு நடக்க மேல இருக்க ஆளுங்களும் அங்க கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்ணி இவனை அங்கே அடிக்கலான்னு பாக்குறாங்க. நம்ம லியோனஸும் அவங்க மூணு பேரை பாத்துறான். அவங்க தான் இந்த மேஜிக்கை நம்ம லியோனஸ் மேல கேஷ் பண்ணிருக்காங்க. அங்கே சில போல சோல்ஜரும் வந்துட்டு நம்ம லியோனஸ சங்கிலியால கட்டி போடுறாங்க. இப்பதான் ஒரு விஷயத்தையே பேக்ரவுண்ட்ல சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம லியோனஸ பார்த்து அங்க இருக்க நிறைய பேர் பயப்பட ஸ்டார்ட் பண்ணாங்க. முக்கியமா சொன்னா இந்த நோபல்ஸ் அண்ட் கிங்ஸ். ஏன்னா நம்ம லியோனஸோட பவர் அண்ட் அவனோட மதிப்பு இதெல்லாம் ரொம்பவே அதிகமா இருந்தது. ஆனா இவங்களை கம்பேர் பண்ணா நம்ம லியோனஸ் தான் அங்க ரொம்பவே பவர்ஃபுல். அங்க இருக்க சோல்ஜர்ஸும் டைமே வேஸ்ட் பண்ணாம அவங்களோட ஸ்பியரை வச்சு நம்ம லியோனஸை பயங்கரமா குத்தி தாக்குறாங்க. நம்ம லியோனஸ்க்கும் கடைசியா தான் புரியுது, நான் என்னதான் இவங்க கூட சண்டை போட்டாலும் அதுவும் இல்லாம இவங்க கையில பேசினாலும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. இதனாலே அவனும் அப்படியே கிடக்குறான். அந்த சோல்ஜரும் நம்ம லியோனஸை கொன்னக்கு அப்புறம் அங்கிலேருந்து போக ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த சோல்ஜரும் அப்படியே போகும்போதே சொல்றாங்க, இந்த மாதிரி நம்மளோட வேலை முடிஞ்சது, இதுக்கேத்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். இதுக்கப்புறம் அவங்களும் போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஒரு அழகான ஒரு பொண்ணு வருது. அதுவும் நம்ம லியோனஸ் கிட்ட வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி நீ இந்த நிலைமையிலையும் நான் பேசுறதை கேட்க முடியும்னு. உனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுது, உன்னோட ஆளுங்களே உன்னோட முதுகுல குத்தி இருக்காங்க. நம்ம லியோனஸ்க்கும் இப்பதான் புரியுது, நான் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதாவது ஹியூமானிட்டி மேல நான் ஒரு பெரிய மதிப்பு வச்சிட்டேன். நான் இப்போ திரும்பவும் உயிரோட வந்தாலும் இவங்க மேல தப்பி தவறி கூட நான் நம்பிக்கையை விதிக்க மாட்டேன். நம்ம லியோனஸ்க்கு இல்ல அந்த பொண்ணு வந்துட்டு, ஆமா நீ வந்து இந்த வேர்ல்ட பத்தி அப்படின்னு நினைக்கிற. ஆனா நம்ம லியோனஸ் அங்க பேசுறதுக்கு தயாராவே இல்ல. ஏன்னா உனக்கு நல்லாவே தெரியுது இந்த மாதிரி நான் எந்ததா போக போறேன்னு. அந்த பொண்ணு இப்பதான் சொல்லுது, நான் நினைச்சா உனக்கு வந்து நான் திரும்பவும் உயிர் கொடுக்க முடியும், அதுவும் இல்லாம இதுக்கான ரிவெஞ்சை உன்னால எடுக்க முடியும், இந்த மாதிரி பவரை என்னால கொடுக்க முடியும். இதை கேட்டு நம்ம லியோனஸ் அவங்க ரொம்பவே கன்ஃபியூஷன்ல இருக்கான். இப்பதான் அந்த பொண்ணு சொல்லுது, இந்த மாதிரி நான் தான் ரோசேலியா த காடஸ் ஆஃப் ரெபிலியன். ஆனா நீ வந்து கவலைப்படாத, நான் வந்து உன்னை ரிவைவ் பண்றேன். ஆனா நான் உன்னை ரிவைவ் பண்ணும் போது நீ ஒரு ஹியூமனா இருக்க மாட்டேன், ஆனா உன்னோட ஹியூமன் ஃபார்ம் போய் நீ ஒரு டீமன் லார்டா தான் நீ ரிவைவ் ஆவ. அப்படியே இவனும் மயங்கிடறான். நெக்ஸ்ட் சீன்ல இவனும் எழுந்து பார்த்தா இப்பதான் நம்மளுக்கே தெரியுது இதெல்லாம் நம்ம லியோனஸோட பாஸ்ட் தானே. நம்ம லியோனஸோ எழுதோன்னு யோசிக்கிறான், நான் வந்து நம்ம ரோசேலி ஆஃப் ரெபெலியன் அவங்கள வந்து தேடி ஆகணும். ஆனா இவன் எழுந்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கே ஒரு விஷயம் புரியுது, இந்த மாதிரி இவன் கழுத்துல யாரோ கடிச்ச மாதிரி இருக்கு, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. இதனாலயே நம்ம லியோனஸோ நம்ம ரோசேலியா கிட்ட போயிட்டு, ஆமா என்னோட கழுத்துல ஒரு மார்க் இருக்கு, இது எப்படி வந்தது, நம்ம ரோசேலியாவும் அங்க தூங்கினிருக்கா, பார்த்தா திடீர்னு அவளும் எழுதுக்கிறா. நம்ம ரோசேலியாவுக்கும் அங்க ஒண்ணுமே புரியல, நான் வந்து தூங்கியிருந்தானே இந்த சடனா எப்படி எழுதேன். இப்பதான் அவனே அவனோட கையில இருக்க மாஸ்டர் கான்ட்ராக்ட் மார்க்கை காட்டுறான். இந்த மார்க்கை வச்சு நம்ம ரோசேலியாவை இவன் என்ன வேணா பண்ண வைக்கலாம், அதாவது என்ன வேணா. இதை கேட்ட நம்ம ரோசேலியாவும் அங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஆமா அப்போனா நீ வந்து என்ன வச்சு என்ன வேணா பண்ணுவல, அப்போனா நீ அந்த மாதிரி விஷயத்த கூட பண்ணலாம்ல. இல்ல இல்ல நான் வந்து அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுவும் உன்னை வச்சு நான் அதை பண்ண மாட்டேன், அதனால நீ வந்து கவலைப்படாத. இதை கேட்டோன்னே தான் நம்ம ரெசிலியாவே அங்கே சைலண்ட் ஆகுறா. ஆமாம் நேற்று நைட்டு நான் தூங்கும் போது நீ வந்து என்னோட ரத்தத்தை குடிச்சியான்னு. ஆமாம் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அதனால தான் நான் அப்படி பண்ணனேன். நீ வந்து என்னோட ரத்தத்தை குடிக்கலாம், அதுக்கு நான் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன், ஆனால் நீ குடிக்கும் போது எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுற. இதனாலே நம்ம ரெசிலியாவும் அங்கே மன்னிப்பு கேட்குறா. இப்படி இவ்வளோ மன்னிப்பு கேட்டுன்னு இருக்கும் அங்கே பார்த்தா கால் ரிங் ஆகுது. அந்த சைடு யாருன்னு பார்த்தா நம்ம அல்ஃபைன் தான். எனக்கு வந்து ஒரு ஸ்டேஞ்சான ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னா 13th ஆளுங்களோட ஒரு டீம் இருந்தது. அவங்களா டைவிங் பண்ற ஆளுங்க. அவங்க வந்து கடல் கடியில போனாங்க, அவங்க வந்து கீழே போனாங்க. ஆனா கீழே போனவங்க இது வரைக்கும் மேல வரவே இல்லை. அவங்களோட லெவலும் அதிகமா தான் இருந்தது. எங்களுக்கு இது வரைக்கும் எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல, அவங்க வந்து உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு. இப்படி சொல்லிட்டு அவ்வளோ போனை கட் பண்ணிடுறா. ஏன்னா நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவேன், நான் வந்து உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு கட் பண்ணிடுறா. போன் கட் ஆனோடனே நம்ம ரெசிலி
கேள்வி அவன் கேக்குறா. ஆமா லியோனஸ் நீ வந்து என்ன பர்சனலா ட்ரெயின் பண்றேன்னு சொன்னல, அந்த ட்ரெயினிங் வந்து எப்போ பண்ணலாம்? அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் சீன்ல அந்த எக்ஸ்கேலிபர் அகாடமியோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ் தான் காட்டுறாங்க. அவங்களும் இப்ப கூட அந்த டைவர்ஸ பத்தி தான் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க சாதாரணமான டைவர்ஸும் இல்ல, ஏன்னா அவங்க ஹை லெவல்ஸ் உள்ள ஒரு டைவர் தான். ஆனா அவங்க கீழே போனவங்க தான், இது வரைக்கும் மேலேயே வரல. இதுக்கு பின்னாடி வாய்ஸோட கை ஏதாச்சும் இருக்கா என்ன? அவங்களும் அவங்களோட சென்சார்ல பாக்குறாங்க, சில வாய்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியுது, ஆனா சில வாய்ஸ் அவங்களுக்கு தெரிய மாட்டேது. ஏன்னா நிறைய வாய்ஸோட இனங்கள் வந்து அதிகமாயின இருக்கு. சில வாய்ஸ் வந்து எதுக்கு தெரிய மாட்டேன்னா, ஏன்னா அவங்களோட டெக்னாலஜி அவ்வளோலாம் டெவலப் ஆகல. அங்க இருக்க ஒரு ஸ்டாஃப் மெம்பரும் கேக்குறாரு, ஆமா நம்மளால எத்தனை வாய்ஸ ஒரே டைம்ல டிடெக்ட் பண்ண முடியும்? இப்பதாங்க இருக்க ஒன்னு தர சொல்றாரு, நம்மளால அது சரியா சொல்ல முடியாது, கொஞ்சம் வாய்ஸ நம்மளால டிடெக்ட் பண்ண முடியும், ஏன்னா அது அக்யூரேட்டா அவ்வளவும் சொல்ல முடியாது. இதை கேட்டோன்னே அவங்களும் பதற ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க எதுக்கு பதறாங்கன்னா, இந்த மாதிரி வாய்ஸ எத்தனை டிடெக்ட் பண்ண முடியும்னு அவங்களுக்கே சரியா தெரியல. அங்க இருக்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வாய்ஸ் கூட சண்டை போடும் போது அந்த வாய்ஸோட தலைவன், அதாவது வாய்ஸோட லார்ட், அவன் தான் நம்மளுக்கு முன்னாடி வருவான்னு நினைக்கிறேன். இதனாலேயே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நம்மளோட டிஃபென்ஸை ஏத்தி ஆகணும்னு. ஸோ இதனாலேயே அங்க இருக்க ஒருத்தரும், ஹே நீ என்ன பண்றனா, நீ வந்து எக்ஸ்கேலிபர் அகாடமி, இதோட டிஃபென்ஸை 100% ஏத்திரு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ரெசிலியாவை தான் காட்டுறாங்க. அவளும் ரோபோட்ஸை அழிக்கிறதுக்காக அங்க ப்ராடெக்ட் பண்ணிருக்கா. இதை அழிக்கிறது அவ்வளவு ஈஸியா இருக்கு. அவளும் ஏதோ குழந்தைய ஹேண்டில் பண்ற மாதிரி எல்லாத்தையும் உடச்சு போடுறா. இதை பார்த்து நம்ம லீனஸ் யோசிக்கிறான், ஆமா நீ வந்து இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஸ்வாட்ச் ஸ்கில் ட்ரைனிங் ஏதாச்சும் ஹேண்டில் பண்ணிருக்கியான்னு. நான் வந்து குழந்தையா இருக்கும் போது எங்க அம்மா அப்பா தான் இதெல்லாம் எனக்கு ட்ரெயின் பண்ணி சொல்லி தந்தாங்களே, ஆனா என்னோட பவர் எல்லாம் குறையற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படி இல்ல, நீ வந்து வாம்பயர் குயின், அதனால உன்னோட பவர் வந்து டபுள் ஆக தான் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நம்ம சீலியா நம்ம லீனஸ நம்ப மாட்டா. இப்போதான் நம்ம லீனஸே சொல்றா, உன்னோட பவர் வந்து எதுக்கு தெரியுமா குறையற மாதிரி ஆகுது, ஏன்னா நீ இப்போதானே ஒரு வாம்பயர் குயினா மாதிரி இருக்க, அதனால உன்னோட மானவ உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால கொஞ்சம் நாள் ஆகும் இந்த மாதிரி நீ இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு. இதனாலேயே அவளும் நம்ம லீனஸோட ஹெல்ப் கேக்குறா. இதனாலேயே நம்ம லீனஸும் அவனோட டீமன்ஸோட அங்க சமன் பண்றான். இதை சமன் பண்ண அடுத்த செகண்டே அவனும் அங்க ஒரு பெரிய பேரியரை உருவாக்கிடுறான். ஏன்னா அங்க இருக்க ஆளுங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் வரக்கூடாது, அதுவும் இல்லாம யாருமே இவங்களை பார்க்க கூடாது. இதனாலேயே இவனும் ஒரு பெரிய ப்ளூ பேரியரை உருவாக்கிட்டு அங்க சமன் பண்றான். அங்க திடீர்னு ஸ்கெலிட்டன் சோல்ஜரும் சமன் ஆகுறாங்க. இதை பார்த்து நம்ம சீலியாவும் அங்க பயப்பட ஸ்டார்ட் பண்றா. ஹேய் நீ வந்து இதை பார்த்தெல்லாம் பயப்படாத, ஏன்னா இது என்னோட லோ லெவல் மேனியன் தான், அதனால நீ எவ்வளவு வேணா இவங்களை டெஸ்ட்ராய் பண்ணணும் பண்ணிக்கலாம். இதனாலேயே அவளும் அங்க இருக்க ஸ்கெலிட்டனை பயங்கரமா அடிச்சு போட்டுருக்கா. அங்க இருக்க ரெண்டு ஸ்கெலிட்டனும் நம்ம ரெசிலியா மேல ரெண்டு சைடா வந்து அட்டாக் பண்ணலான்னு பாக்குது. இருந்தாலும் நம்ம ரெசிலியா அதையும் போட்டு தள்ளிடுறா. இதை பார்த்த நம்ம லீனஸும் அங்க நிறையவே சமன் பண்ணி விடுறான். இருந்தாலும் நம்ம ரெசிலியா அதுக்கும் அடங்காம அங்க இருக்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறா. நம்ம லீனஸும் இப்பதான் கவனிக்கிறான், நம்ம ரெசிலியா வந்து ரொம்பவே களைச்சு போயிடுறா. இதனாலயே நம்ம லீனஸும் அவனோட ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அந்த ஸ்கெலிட்டனை திரும்பவும் அதே வேர்ல்டுக்கு அனுப்பி விட்டுறான். நம்ம லீனஸ்க்கும் நல்லாவே புரியுது, இந்த மாதிரி நம்ம ரெசிலியா வந்து ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆயிட்டானு. இதனாலயே அவனும் சொல்றான், உனக்கு வேணும்னா என்னோட மானவ நீ வந்து ஏத்துக்கலாம். ஆனா நம்ம ரெசிலியா வேணான்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம லீனஸும் அங்க டாமுக்கு போலான்னு யோசிப்பான். அப்பதான் நம்ம ரெசிலியாவும், ஹேய் நீயும் நானும் சாப்பிட்டு வரலாமா? இருந்தாலும் நம்ம லீனஸ் வேணான் தான் சொல்றான். ஆனா அவனோட வயிறு காட்டி குத்துது. இதை பார்த்து நம்ம ரெசிலியாவும் சிரிக்க நம்ம லீனஸ் அங்க வெக்கப்படுறான். ஏன்னா நம்ம லீனஸ் வந்து ஒரு சின்ன பையனா இருக்கனால அவனோட பசி அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம சாக்குயாவை தான் காட்டுறாங்க. அவளும் அவனோட ரூமை விட்டு வெளில வந்து நிற்பா. வெளில வந்தா நம்ம பிளாக்கர்ஸையும் அவ பாத்துறா. நம்ம பிளாக்கர்ஸ பார்த்தோன்னே அவளும் ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. இதை பார்த்து அவளும் யோசிக்கிறா, இந்த மாதிரி இதை பார்க்கும் போது இது வந்து நோபல் ஃபேமிலில இருந்து வந்த மாதிரி தான் இருக்கு, ஆனா நான் இதை நாயின் கூட்ட முடியாது, அதனால நான் வந்து இதுக்கு ஏதாச்சும் ஒரு பேரை தரணும், இது வரைக்கும் நான் இதோட ஓனர் வந்து தேடி கண்டுபிடிக்காத வரைக்கும். இதனாலே அவளும் யோசிச்சு நம்ம பிளாக்கர்ஸ்க்கு ஃபிளஃபும் மாறும்னு பேர் வச்சிடறா. ஆனா நம்ம பிளாக்கர்ஸ்க்கு இது பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் நம்ம சாக்குயாக்கு அது புரியவே இல்லை. நம்ம சாக்குயாவும் அவளோட பைய நம்ம பிளாக்கர்ஸோட கழுத்திலையும் கட்டி விட்டுறா. அதுக்குள்ள சில பல சாப்பாடும் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம சாக்குயாவும் அங்கிலேருந்து கிளம்பிடுறா. இந்த சைடு நம்ம ரெஜினாவும் நம்ம அல்ஃபைனுக்கு பயங்கரமா ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்கா. நம்ம அல்ஃபைனும் அங்க வந்து நிறையவே டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம்னு யோசிச்சிருப்பா. அங்கே நம்ம ரெஜினாவும் இருக்காளா, அப்பதான் நம்ம சாக்குயாவும் அங்க வரா. நான் வந்து இப்போதான் நம்ம பிளாக்கர்ஸ பார்த்தேன், இருந்தாலும் அதை பத்தி எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைக்கல. நானும் நிறையவே ரிசர்ச் பண்ணேன். நான் வந்து கண்டுபிடிச்சதுல வைல்ட் லார்டுனு ஒருத்தங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அந்த வைல்ட் லார்டையும் தேடி கண்டுபிடிக்கலான்னு போயிருக்காங்க, இருந்தாலும் அவங்களால திரும்பவும் வர முடியல. நிறைய பேர் வைல்ட் லார்டை தேடி போய் இறந்தே போயிட்டாங்க. இந்த சைடு நம்ம ரெசிலியாவும் லீனஸும் அங்க இருக்க சிட்டியை பைக்ல சுத்தி பார்த்துன்னு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஷேர்லியும் காட்டுறாங்க. இவளும் அங்க நிறையவே உழைப்பை போட்டுன்னு இருக்கா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னு. அதே டைம்ல அவளும் குக்கிங்ல காத்துன்னு இருக்கா. ஏன் அவளுக்குன்னு ஒரு மாஸ்டர் செஃபியை வச்சிருக்கா.
அந்த பர்சனும் அங்க வந்துட்டு உனக்கு என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் டாஸ்க், நீ வந்து இந்த பொட்டேட்டோவை கட் பண்ணி காட்டணும். நம்ம ஷேர்லியும் அந்த பொட்டேட்டோவை கட் பண்றான், ஆனா அந்த பவுலையும் சேர்த்தே கட் பண்ணிடுறான். இதை பார்த்தா அந்த ஓனரும் ரொம்பவே கடுப்பாயிடுறான். ஏய் பொண்ணே, நீ வந்து என்ன பண்ணி வச்சிருக்க, நீ வந்து வெளில போ, வெளில போய் கிளீன் பண்ணு. இதனாலே நம்ம ஷேர்லியும் அங்க வெளில வரா. வெளில வரும்போதே நம்ம லீனசியும் நம்ம ரோசலியாவும் பாத்துறா. அவங்க ரெண்டு பேரும் பைக்ல போக இவங்களும் ஒரு ஷாப்புக்கு போய் நிக்கிறாங்க. ஆனா நம்ம ஷேர்லி இதெல்லாம் ஒழிஞ்சிருந்து பார்த்து நடக்கா. இவங்க வந்து என்னதான் பண்றாங்கன்னு இவ்வளவு நம்ம லீனஸ் கையில அங்க பேசலாம் ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ளேயே நம்ம சீலியா அந்த பொருளை எடுத்து அங்க வந்துடுறா. இதனாலேயே அவங்களும் அந்த பைக் எடுத்து அங்கல இருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஷேர்லி வந்து இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இப்படி உத்து பார்த்து நடக்கானா, இந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் இருக்கா, அதை தெரிஞ்சுக்கணும்னு இவளுக்கு ஒரு ஆர்வம். அதனால தான் இவளும் அப்படியே யோசிச்சு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஆர்ஃபனேஜுக்கு வந்துடுறாங்க அந்த பொருளை எடுத்துக்கின்னு. நம்ம லீனஸ்க்கும் அங்க ஒண்ணுமே புரியல, இந்த மாதிரி நீ எதுக்கு ஆர்ஃபனேஜுக்கு வந்த, சொல்ல போனா இது வந்து ஆர்ஃபனேஜ் இல்ல, இது வந்து பாதி ஹோட்டல் பாதி ஆர்ஃபனேஜ். இப்படி இவங்கள பேசி நடக்க அங்க இருக்க பசங்களும் வெளில வராங்க நம்ம ரெசிலியாவை சந்திக்கலாம்னு. இந்த பசங்களாம் யாரும் தெரியுமா, இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஆர்ஃபனேஜ்ல விட்டு போயிட்டாங்க. அதாவது இந்த பசங்களை அவங்க கண்டுக்கவே இல்லை, அப்படியே விட்டு போயிட்டாங்க. அதனாலயே நான் வந்து இவங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுவேன். இப்படி இவனும் அந்த பசங்களை பார்க்க இவனுக்கு பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. இவன் வந்து ஹீரோ ஆகுறதுக்கு முன்னாடி இவன் வந்து ஒரு ஆர்ஃபனா தான் இருந்தான். அதாவது இந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்காங்களே இந்த பசங்களை மாதிரி தான். இந்த சைடு நம்ம ரெசிலியாவை அவங்க மன்னிப்பு கேட்டுருக்கா, இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வந்து எக்ஸாம் போகுது, அதனால தான் நான் வந்து கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். இப்படி இவ்வளவு சொல்லிருக்க அங்க இருக்க ஒரு நாட்டி பாயும் நம்ம ரெசிலியாவோட ஸ்கர்ட்டை தூக்கி விட்டுறான். இதை பார்த்த நம்ம லீனஸோ அவனோட ஷேடோ அட்டாக் வச்சு அந்த பையனை தள்ளி விடலான்னு பார்ப்பான். ஆனா நம்ம ரெசிலியாவோட ரியாக்ஷனை வச்சு பார்த்தா இந்த மாதிரி நம்ம ரெசிலியா வந்து இதுக்கு தப்பாவே எடுத்துக்கல போல அப்படின்னு தான் அவனும் நினச்சி விட்டுறான். இதனாலேயே நம்ம லீனஸும் அவனோட அட்டாக்கை அமைதியாக்கிடுறான். இப்படி இவனும் யோசனை இருக்க அங்கே ஆர்ஃபனேஜோட ஓனரும் வராங்க. நம்ம லீனஸ்க்கும் அங்க நம்ம ரெசிலியா வந்து அங்க இருக்க எல்லா பசங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்படியே நம்ம லீனஸை பத்தி அவ்வளவு ஓனர் ஒரு விஷயத்தையும் சொல்றான். இந்த மாதிரி இந்த பையனும் ஒரு ஹோலிஸ் வாட்ச்மேன் தான். இதை கேட்டோன்னே அங்க இருக்க பசங்களும் நம்ம லீனஸை நோக்கி ஓட ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்கள இப்படி ஓட்டிக்க இதை பார்த்த நம்ம ரெசிலியாவும் ஏய் நீங்க அங்க என்ன பண்றீங்க, நான் வந்து உங்களுக்காக டோனட்ஸ் நிறையவே கேண்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் சீன்ல அந்த டைவர்ஸ் எல்லாம் காண போனாங்களே அந்த சீன் அதை காட்டுறாங்க. அங்க புது ஆளுங்களும் வந்திருக்காங்க. இந்த மாதிரி அந்த டைவர்ஸ் எல்லாம் எப்படி மஞ்சு போனாங்க அதை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு. அவங்களும் அங்க போய் ஒரு ஏரியாவை பாக்குறாங்க. அதை பார்த்து அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. இந்த சைடு திடீர்னு நம்ம சாக்கியாவும் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. இப்படி இவ்வளவு எழுந்துக்க நெக்ஸ்ட் சீன்ல அந்த கண்ட்ரோல் ரூம் தான் காட்டுறாங்க. அங்க பார்த்தா ஒரே செடியா இருக்கு. அந்த செடியும் அந்த கண்ட்ரோல் ரூம் மொத்தமா பரவி இருக்கு. இதை பார்த்து அவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. இங்கே இந்த எபிசோடாவும் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த செடி என்னது, அதுவும் இல்லாமல் அந்த மிஸ்டீரியஸான மாஸ்டர் அது வந்து என்ன பண்ணும், இதெல்லாம் நெக்ஸ்ட் வர அடுத்த எபிசோட்ல தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ண பார்க்குறேன். இவங்க இந்த வீடியோ எதிர முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.